இன்றைக்கும் கிறிஸ்துவை மனித்தோடிலிருந்து எழ செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் ஜீவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் 0%க்கு வரணுங்க. அவர் உங்களை இன்ஃபினிட்டியாக மாற்றுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றால், இயலாமையில் அவர் நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். God is our everything when we have nothing. என்னங்க புரியலையே அப்படின்னு. இயலாமைகளில் பல வகை இருக்குது அல்லவா? வியாதி வந்தால் ஒரு இயலாமை, சத்ருவினால் ஒரு இயலாமை, நெருக்கத்தினால் இயலாமை, இந்த மாதிரி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தேவஜனமே. ஸோ அந்த இந்த இயலாமையிலெல்லாம் தேவன் நம்மோடு இருப்பார். அவர் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு தெரியுமா? அந்த இயலாமைகள் வரும்போது நம்மை நாமே வெறுமையாக்க வேண்டும். வெறுமையாக்கி அவர் அண்டையில் வரும்போது தேவன் நமக்கு எல்லாமும் ஆயிருப்பார். எரேமியா 32:27 நாம் பார்க்கிறோம், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ் எனி திங் ஹார்ட் ஃபார் மீ? இஸ் எனி திங் தேர் விச் ஐ கனாட் டூ, விச் ஐ கான்ட் அக்கம்ப்ளிஷ்? இல்லை பிரியமான தேவஜனமே, இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தேவனை நம்பி நம்மளை நாமே வெறுமையாக்க வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்கிறேன். எசேக்கிய தீர்க்கதரிசி எல்லாரும் சுற்றி தாங்க முற்றிடுமா, சுற்றினோடனே அவன் பல ஐடியா பண்ணி யோசிக்கல. இருக்கிற ஆண்மையை வச்சு எப்படி நம்ம முடிக்கலாம் கதையை, அப்புறமா ஆண்டவர்கிட்ட போகல, இல்லை நம்ம மட்டும் குடும்பத்தை கூட்டிகிட்டு தப்பிச்சு போயிடலாமா, எதையுமே அவன் யோசிக்கல. முதலாவது ஆண்டவர்கிட்ட போய் தன்னை தானே வெறுமையாக்கினான். கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணினான். காணா ஒரு கல்யாணம், ஆண்டவரை பார்த்தோடனே மரியாள் சொல்கிறான், தன்னுடைய மகன் வந்துட்டார், அதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசிக்கல. அல்லது வேலைக்காரங்கள்கிட்ட போய் சரி இப்போதைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நான் பேசிட்டு வரேன், இல்லை பார்த்த உடனே சொன்ன காரியம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதன்படி செய்யுங்கள் அப்படின்ற வெறுமையாக்கணும். பக்கத்தில் எங்கேயாவது போனால் கிடைக்கும்ல திராட்சை ரசம், அந்த காலத்தில் ஒரு டெய்லி குடிக்கிற தண்ணி மாறிங்க, ஒரு ரெகுலர் ஃபுட், அவங்களுக்கு ஹேபிச்சுவல் ஃபுட். ஆனால் அந்த பண்ணலை. இயேசு இருக்கிறான், நான் வெறுமையானால் அவர் எனக்கு எல்லாமுமாக இருப்பார் அப்படி. இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ உங்கள் சத்ருக்கள் உங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறார்களோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கழுத்து உடைக்க சத்ரு வந்து நிற்கிறான். அது மனித ரூபத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பல காரியங்களின் ரூபத்தில், சூழ்நிலைகள் ரூபத்தில் கூட இருக்கலாம். ஆனால் சங்கீதம் 23 நாம் பார்க்குறபடி உன் சத்ருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தயம் ஆயத்த பண்ணுவார். ஸோ உன்னுடைய சத்துருக்களுடைய ஆதிக்கம் எவ்வளோ எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அவ்வளோ அவர் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பந்தி பெரிதாக இருக்கும். உங்கள் சத்துருக்களை வெட்கமடைய செய்ய, இதற்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களை நீங்களே வெறுமையாக்க வேண்டும். பிலிப்பியர் 2:7, தம்மை தாமே அவன் வெறுமையாக்கி சிலுவையில் உங்களுக்காக மறிக்கப்பட்டார். அன்றைக்கு அந்த சர்வ லோகத்தை படைத்த தேவன் வெறுமையாக்கி அந்த சிலுவையில் தொங்கினதுனால தான் உயிர் தரப்பட்டார். இன்றைக்கும் கிறிஸ்துவை மனித்தோடிலிருந்து எழ செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் ஜீவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் 0%க்கு வரணுங்க. அவர் உங்களை இன்ஃபினிட்டியாக மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவே, நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா, எல்லா புத்திக்கும் மேலான புத்தி, அது மாத்திரமல்லப்பா, எங்கள் மூலியமாக நீ செய்கிற காரியம் பராக்கிரமும் பயங்கரமுமாக இருக்கும் அப்பா. அதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்களே நாங்கள் வெறுமையாக்குகிறோம் அப்பா. வி ஆர் நத்திங். அந்த சிலுவைக்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்து நீர் செயல்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவஜனமே, இதே செய்தி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அல்லது நம்பிக்கை டிவியில் வெகு சீக்கிரத்தில் ஒளிபரப்பாக இருக்குது. ஸோ இதனுடைய முழு விவரமான கருத்துக்களை நீங்கள் அதில் காணலாம்.